சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே RSS பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் ராஜராஜேஸ்வரி தெருவில் வசித்து வருபவர் RSS தாம்பரம் பகுதி மாவட்ட தலைவர் சீதாராமன். இவர் அதிகாலை வீட்டின் வெளியே பலத்த சத்தம் கேட்டதையடுத்து சீதாராமன் வெளியே வந்து பார்த்தபோது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து சிட்லப்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வரும் மர்மநபர்கள் சீதாராமன் வீட்டின் முன்பு வாகனத்தை நிறுத்திவிட்டு கையில் தயாராக வைத்திருந்த பெட்ரோல் நிரப்பப்பட்ட பாட்டிலை பற்ற வைத்து வீட்டினுள் வீசிவிட்டு தப்பி செல்லும் காட்சிகள் பதிவாக இருப்பது தெரியவந்துள்ளது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிக்கரணை துணை ஆணையர் ஜோஸ் தங்கையா பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட இடத்தை பார்வையிட்டார்.